சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் சொன்னான், மகனாக சொல்லிட்டான். அந்த அரசன் துருவசந்த் எப்படிப்பட்டவனா, பெரிய தர்மாத்மா, சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவனா இருக்கான். மனசு வந்து அவ்வளோ சுத்தமான ஒரு அரசன், அவனுடைய குவாலிட்டிஸ் மட்டும் பாருங்க, அவ்வளோ மனசளவில் பறிப்பு, நல்ல சுத்தமான ஒரு அரசன், சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவன், நீதிநெறிகளை கடைபிடிக்கக்கூடிய அப்படி ஒரு அரசனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. யார் ஒருத்தர் பேர்னா, முதல் மனைவி மனோரமான பேரு, இரண்டாவது மனைவி லீலாவதி. இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. இவர்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா, சிறு காலம் கழித்து மனோரமாவுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். அந்த பையன், அந்த மகன் பேர் தான் சுதர்ஷன். சுதர்ஷன்ன்றது மனோரமாவுக்கு பிறந்த முதல் மனைவியுடைய பையன். இரண்டாவது மனைவி லீலாவதிக்கு ஒரு மாதம் கழித்து ஒரு பையன் பிறந்தான். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சத்ருஜித். சத்ருஜித் அப்படிங்கிறது அவனுடைய பேர். இப்போ ரெண்டு பேரும் பசங்க எல்லாம் பெருசாகி வளர்ந்துட்டே வந்தாங்க. ஒரு காலத்தில் அரசன் இந்த துருவசந்திக்கு என்ன ஒரு ஹாபி, எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரசர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாபி என்ன அப்படின்னா வேட்டையாடுவது. இவருக்கு காட்டுக்கு போய் ஒரு முறை வேட்டையாடுவது என்னாச்சு அப்படின்னா, சிங்கம் வந்து அவரை அடித்து அவரை கொண்டு வச்சு துருவசந்தி அங்கே இறந்துட்டார். இப்போ வந்து இந்த மகன்கள், ரெண்டு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ எல்லா அந்த மனைவி வந்து மந்திரிமார்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. இதை கேட்கும்போது என்னாச்சுன்னா, மனோரமாவுடைய தகப்பனாரும், அதாவது துருவசந்தியுடைய ரெண்டு மாமனாரும் வந்துட்டாங்க. இவங்க மனோரமாவுடைய தகப்பனார் வந்து வீரசேனன், அதே போல லீலாவதியுடைய தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா யுதாஜி. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ மூத்த மனைவியினுடைய பையன் சுதர்ஷன் தான் அரசாட்சியில் உட்கார வைக்கணும் மந்திரி எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஆனால் அதில் இவருக்கு உடன்பாடு யாரு, லீலாவதியும் லீலாவதியுடைய தகப்பனார், அவர் இரண்டாவது மனைவியினுடைய அப்பாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்கள தாக்க ஆரம்பித்தார். போர் தொடுத்து தாக்க ஆரம்பித்து பிரச்சனை பண்ணதாக இந்த மனைவி மனோரமா முதல் மனைவி ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சங்கடத்தில் இருக்கும்போது, தன்னுடைய அரசாட்சியிலே இருக்கிற ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மந்திரி கிடையாது, ஆனால் நல்ல குணம் படைத்து செய்யக்கூடிய ஒரு நபரை கூட்டு, நான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோன்னே, அவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய மாமா காசியில் இருக்காரு, நம்ம அங்கே போயிடலாம், அவர் வந்து நமக்கு நல்ல வசதி படைத்தவர், அவர் நமக்கு உதவி செய்வார், அதனால நம்ம வாரணாசி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாரணாசி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த கணவருக்கு வந்து அந்த கடைசி காரியம் செய்வாங்க இல்லையா, அந்த காரியத்தை வந்து கங்கை கரை ஓரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மனோரமான பெண்மணி, மூத்த மனைவி. அவங்க செஞ்சுட்டு மனசில் ரொம்ப வேதனையோட என்ன பண்ணுறதுன்னு திட்டம் தெரியாமல் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல கங்கை கரை ஓரத்தில் கொடுக்கக்கூடிய பரத்வாஜருடைய ஆசிரமத்தை பார்க்குறாங்க. ஆசிரமத்தை பார்த்தோம்னா அவங்க மனசுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டுச்சு. நம்ம எங்கேயோ போய் இருக்கிறது விட இந்த ரிஷிகிட்ட போய் சரணடையலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தன்னுடைய சின்ன குழந்தை பாலத்தோட பையனை கூட்டிகிட்டு வந்து அந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் ரொம்ப கண்ணீரோட, யாரும் கூட ஒரு ஆள் வந்திருக்கிறார், விதர்பன் ஒருத்தர் வந்திருக்கார், அவங்களோட சேர்ந்து அங்கே இருக்காங்க. அப்போது அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த பெண்மணிக்கு கேட்குறாரு, பரத்வாஜ் கேட்குறாரு, எதற்காக நீ வந்த, நீ யாருடைய மனைவி, ஏன் இவ்வளோ அழிஞ்சு சோகமாக இருக்கேன்னு கேட்கும்போது அவங்களால பேச முடியல, விதர்பனை காமிச்சு சொல்கிறாங்க. விதர்பன் எல்லா அவருடைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் யாரும் இல்லை, நீங்கள் தான் அடைக்கலம் பரத்வாஜர், சரி அப்படியே ஆகட்டும், இங்கேயே தங்கிக்கிட்டோம், நீ எந்த பயமும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறார். அந்த பெண்மணியும் கொஞ்ச நாள் பயம் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. சில வருடங்கள் அல்லது சில மாதங்கள் வருடங்கள் கழித்து என்ன ஆச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்ற விஷயம் யுதாஜித்துக்கு தெரிய போச்சு. யுதாஜித்துக்கு தெரிஞ்சோன்னே பெரியவன் ஆகிட்ட திருப்பி அரசாட்சி கேட்க வருவான் இல்லையா, அதனால அவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து படை எடுத்துட்டு வந்து இவங்க அந்த பையனை யார் சுதர்ஷனை கொள்றதுக்காக வராங்க. பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு படையெடுத்து அந்த யுதாஜித் வரார். வந்தப்போ கேட்குறாங்க, அப்போ வரதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்மணி மனோரமா வந்து பரத்வாஜர் மாமிக்கிட்ட, இந்த மாதிரி என்ன என்னையும் என்னோடய பையனையும் கொள்றதுக்காக வராங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், எங்களை பாதுகாப்பு இதுலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னா, நீ ஒன்றும் வருத்தப்படாதமா நான் பார்த்துக்கிறேங்கிறேன். இப்போ யுதாஜித் வந்து கேட்குறான், அந்த பெண்ணை கிட்ட இருக்கணும் இப்போ சொல்கிறாரு, அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நீ வந்து அவன் சின்ன பையனாக இருக்கான், இப்போ நீ அவன்கிட்ட போர்ஸ் அவனை கொள்றது வந்து தவறான செயல், நீ அதை பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒழுங்காக பெண்ணையும் அந்த பையனையும் அனுப்பி வைக்கிறீங்கன்னா நான் பலவந்தமாக தூக்கிட்டு போயிடுவேன்.
சொல்லி அவன் திருப்பியும் பரத்வாஜனுடைய கிட்ட மிரட்டான். அப்போ பரத்வாஜன் சொல்றாரு, உனக்கு வந்து காமதேனு வசிஷ்ட மகரிஷி கிட்ட இருந்த அந்த காமதேனு பசுவை விஸ்வாமித்திரர் தூக்கி போட்டான் பார்த்தியா, அந்த கதையை ஞாபகப்படுத்திட்டே உனக்கு அந்த அளவு மனசுல தைரியம் இருக்குன்னா நீ அவங்க மேல கை வச்சு தூக்கிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே இவன் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் மந்திரி வயசான ஒரு மந்திரிக்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். இந்த மாதிரி சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு அவன் சொல்கிறார். மந்திரி இதுதான் கூடவே ஒரு ஆள் நல்லா வச்சுக்கணும் அறிவுரை. அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு, நீ வந்து இது வந்து விஸ்வாமித்திரர் உனக்கு வந்து உதாரணம் காட்டியிருக்காரு, நீ அவர் சொல்கிற போக்கில் போகிறதான் நல்லது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மகரிஷிகளுடைய மீறி நீ நடந்த அப்படின்னா அவர்களுடைய வாக்குனால ஒரு புல்லு கூட என்னவோ அவரோட வஜ்ராயுதமாக மாறிடும், ஒரு வஜ்ராயுதம் கூட பலம் இழந்து போயிடும், அதே போல் ஒரு முயல் கூட ஒரு புளியை போன்ற அளவுக்கு பலம் பெற்றோம். அதனால அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்வாங்க, நீ அதனால் அவங்கள மகிழ்ச்சிக்காத, எல்லாத்துக்குமே ஒரு நிதானமும் பொறுமையும் உனக்கு வேணும், அடுத்தவங்க மேலேயும் நீ ஒரு கருணை உனக்கு இருக்கணும், நீ வந்து இந்த செயலை வந்து தவிர்த்துக்கிட்டு நீ போகிறதான் உனக்கு நல்லது அப்படின்னு மந்திரி சரியான ஆலோசனை சொல்லுவாங்க. யுதாஜி திருப்பி போயிடும். இது வந்து போனதுக்கப்புறம் சில வருடங்கள் ஆகுது, இந்த சூரசேனன் வந்து பசங்களோட காட்டில் விளையாடிட்டாங்க, காட்டில் தான் தெரிஞ்சிருக்கான் முடியவர்களோட காட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அவனை வந்து ஒரு பையன் கூட விளையாடிட்டு இருக்கிற இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டான், கிளீபன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசினான். கிளீபன்னா என்னன்னா சமஸ்கிருதத்தில் கிளீபன், அதுக்கு அர்த்தம் என்னன்னா பேடின்னு அர்த்தம், பேடி பையனே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கிண்டல் அடித்தவொடனே இவனுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. அந்த கிளீபன்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே பகவத்கீதையில் கூட சொல்லுவார் கிருஷ்ணர் அர்ஜுனர் பார்த்து கிளைபியம் மாஸ் மகமாக பார்த்துருவார், அந்த பேடித்தரத்தை விட்டுடுவார். அதே வார்த்தை யூஸ் பண்ணி கிளீபன் சொன்னோடனே அவனுக்கு அந்த மற்றதையெல்லாம் விட்டுட்டு அந்த கிளீங்கிற அந்த சவுண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். கிளீங்கிற சவுண்டை பிடிச்சிக்கிட்டு அது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினால அவனுக்கு அந்த அது வந்து மந்திரம் அப்படிங்கிறத அவன் மனசில் பட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளீம் அப்படிங்கிற அந்த ஒளி அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. லலித சாஸ்திரம் படிக்கும்போது பார்த்தோம்னா கிளீங்காரின்னு ஒரு இடத்துல வரும், கிளீங்காரி கேவலா புத்தியா கைவல்யப்பட்ட தாரிணி அப்படின்றது அந்த உள்ள வரும். அதில் அந்த கிளீங்கிற அந்த சவுண்டை அவன் மனசில் ஆழமாக போய் அதையே அவன் மனசில் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படியே நாலு இடத்துல போக போக அந்த அது வந்து அம்பாளுடைய காமராஜ என்ன சொல்றது மத்திய கூட்டம் அன்னைக்கு நான் சொன்னது வாக்கப கூட்டம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும், இந்த கிளீங்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய காமராஜ கூட்டம் அல்லது மத்திய கூட்டம்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியுடைய பீஜமந்திரம் அது அவன் வந்து உச்சரிக்கிறான். அதனால என்னாச்சு, நாளடைவில் அம்பாளுடைய அருளாக அவனுக்கு தனுர்வேதமும் நீதி சாஸ்திரமும் அவனுடைய உள்ளத்திலே புரிய ஆரம்பிச்சிட்டான். அவன் தனியாக போய் படிக்கல, ஆனால் அவனுக்கு அந்த கலையெல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்படியே அவன் மனசளவில் தியானம் பண்ணப்பனா ஒரு நாள் அவன் கங்கை கரை உரத்தில் இருக்கும்போது அம்பாலே அவனுக்கு வந்து காட்சி அடிச்சு அவனுக்காக வந்து எனக்கு ஒரு வில் அப்புறம் பானங்கள் நல்ல கூறான பானங்கள் அப்புறம் அதை வைக்கிற அம்பராதுனி அப்புறம் ஒரு கவசம் இதெல்லாமே வந்து அம்பாலே அவனுக்கு கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைச்சிட்டாங்க. அதுலேருந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை பேசும்போது பண்ணும் மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு உருவம் வரும், என்ன உருவம்னா அம்பால் இருக்கிற மாதிரியும் அப்படியே சிகப்பு கலர் ஆடை அணிந்து சிகப்பு நிறத்தில் சிகப்பு நிற அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மனசில் அந்த உருவம் அடிக்கடி அவனுக்கு வந்துட்டு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வாங்கிட்டேன்னா இது இந்த மாதிரி இவன் என்ன ஆனால் அதுக்கப்புறம் தனு வேதம் இதில் எல்லாம் பெரிய ஆளாகி நல்ல ஒரு வீராளியாக சிறந்த வீராளியோ மாவீரனாக இவன் இருந்தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவனுடைய புகழ் ஆட்டோமேட்டிக்காக பரவும் இல்லையா, இப்படி இவனுடைய புகழ் காசிராஜன் காசி வரைக்கும் பரவச்சு. அந்த காசிரியத்தில் சுபாவுன்ற ஒரு அரசனை கொண்டு வந்தார், அந்த அரசனுடைய பெண்மணி சசிகலை சசிகலா. அந்த சசிகலாவது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் காதல் சொல்றது கேட்டு கேட்டு அந்த சசிகலாவுக்கு யார் மேலே இந்த சுதர்ஷன் மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டது, பிரியம் ஏற்பட்டு அது அவங்களுக்கு வந்து இவங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இரவு ஒரு நாள் இரவு நேரத்தில் இந்த மாதிரி கனவு வந்து கனவுல நீ சுதர்ஷன் வந்து நல்ல பையன், நீ அவனையை திருமணம் செய்யணும், அப்போ என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தனாவை அவன் தான் நல்லபடியாக வச்சுருப்பான், நீ அவன் திருமணம் செஞ்சுக்கோன்னு அங்கே வரும். அதே போல் சுதர்ஷனனுக்கும் அம்பாள் வந்து அதே போல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்
அரசருடைய பெண் இருக்கா, அவளை நீ ஏற்றுக்கொள், என்னுடைய விருப்பம் அதுதான் அப்படின்னு சொல்லி, அதே போல சுதர்ஷனுக்கும் ஒரு அசிரியை கேட்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது தானாக ஏற்பட்ட ஆசைகளை, ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து ஓ அழகா இருக்கான் மாவீரன் அப்படின்னு கண்ணில் பார்த்து வர்ற ஒரு ஆசை கிடையாது. இது வந்து இறைவனுடைய அருளாக அவன் மனசுல தூண்டப்பட்ட ஒரு தெய்வீகமான ஆசை. அதனால ரெண்டு பேருமே திடமா இருக்காங்க, எந்த ஒரு இதுலையும் இல்லாம. அப்ப என்னாச்சு, இதெல்லாம் அந்த பெண்மணி சுதர்ஷன திருமணம் செஞ்சுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சுதர்ஷனும் அது போல முடிவு பண்ணியாச்சு. யாரோ இருக்காங்க அந்த பெண் அந்த தேடி வருவாங்க. இப்போ அந்த இது நடந்துட்டு அந்த சூழ்நிலை சசிகலைக்கு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்றாரு அவங்க அப்பா சுபா. பெண்ணுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியாம அவர் அங்க ஏற்பாடு பண்றாரு. ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் சசிகலை சொல்றாங்க, அவங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அப்பா கிட்ட சொல்றாங்க, அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் இப்படிதான் நினைச்சிட்டு இவரை கல்யாணம் பண்ணி விருப்பப்படுறேன், இந்த ஸ்வயம்பரம் வேண்டாம்னா அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, இப்ப போய் நீ சொல்ற அப்பா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு அனுப்பணும், இதெல்லாம் நிறுத்த முடியாது, நீ உன் மனசு மாத்திக்கோ, வேற வழியே இல்லைன்னு சசிகலை அவ என்ன பண்ணுவா, என்ன பண்ணுற அங்க இருக்கிற ஒரு விசுவாசமான ஆளை கூப்பிட்டு மடல் எழுதி அனுப்புறான். என்ன அனுப்புற அப்படின்னா, இந்த மாதிரி அம்பால் தான் வந்து என்னுடைய கணவரை வந்து உனக்கு ஏற்ற கணவன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்னுடைய மனசுல உங்களையே நான் கணவனா மனசுல வச்சுட்டேன், இனிமேல் என்னுடைய மனசை மாற்ற முடியாது, எதை செஞ்சா என்னுடைய என்ன வந்து இந்த எனக்கு இப்ப சுயமரம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து நீங்க தான் எனக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போகணும், ஒரு மடல் எழுதி அனுப்புறான். இப்ப அவருக்கும் அதே எண்ணம் வந்து இல்லையா, அதனால சரி நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு, சுதர்ஷன் சொல்றாங்க. அப்போ மனோரமா சொல்றேன், நம்ம காட்டுல வசிக்கிறவங்க என்னதான் அரச பரம்பரையா இருந்தா, ஒரு காலத்துல அரச பரம்பரையா இருந்தோம், இப்ப நமக்கு ஒண்ணும் கிடையாது, அவ்வளவு மகாராணி நீ இந்த காட்டுல இருந்து அந்த அரசர்கள்லாம் வருவாங்க, உன்னால எப்படி பிறகு சமாளிக்க முடியும், நீ அங்க போக வேண்டாம் அம்மா தடுக்கிறாங்க. சுதர்ஷன் சொல்றாங்க, இது என்னுடைய விருப்பம் இல்லை, அம்மாவோட கட்டளை, நான் வந்து விருப்பப்பட்ட அந்த பெண் கிட்ட போகணும்னு நான் நினைக்கிறேன், ஆசையில நான் போகல, இது அம்பாளுடைய கட்டளை, அவங்க போய் எனக்கு அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கூட்டி திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் போறேன், எனக்கு அதனால பயம் இல்லை. ஏன்னா அந்த ஆசை வந்து தன்னுடைய தனக்கு அப்படிங்கும் போதுதான் அந்த பயம் இருக்கும், நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயம் இருக்கும். அது இறைவனுடைய கட்டளைங்கிறதுல சுதர்ஷன் தெளிவா இருந்ததுனால அவருக்கு வந்து நான் சாதாரணம் வரணும் பெரிய அரசுக்கு பயம் இல்லை, அம்பாள் சொல்லிட்டாங்க அது நடக்கும் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை இருந்ததுனால நான் கிளம்புறேன். அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, அம்மாவும் உன்னை எல்லா அதாவது ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாங்க, உன்னுடைய இடது பக்கம் இந்த தேவி காப்பாற்றும், வலது பக்கம் இவங்க காப்பாற்றட்டும்னு எல்லாம் சொல்லி எல்லா திசைகளிலும் இருந்து புவனேஸ்வரி காப்பாற்றும்னு சொல்லி காப்பு ஒரு காப்பு போட்டு அனுப்புறாங்க. அவனு போறாரு. அப்போ சுயமரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது, எல்லா நாட்டிலிருந்து ராஜாக்கள் வந்துட்டாங்க. இப்ப லாஸ்ட் சிச்சுவேஷன், இது வந்து அவங்க சசிகலை வந்து அம்மா கிட்ட சொன்னாலும் எடுப்படையில டேரக்டா அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க, தன்னுடைய விருப்பத்தை அப்பா கிட்ட சொன்னாங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, எனக்கு இப்போ வந்து நீ சொல்ற அவனுடைய பிரபாவத்தையெல்லாம் அவரும் கேட்டிருக்காரு, ஆனாலுமே அவனுக்கு பரசாச்சு இல்லை, பாட்டில் இருக்கான் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு ஒன்று சசிகலை தீர்மானம் சொல்லிட்டான். இது வந்து ஏதோ காமத்தினால ஏற்பட்ட ஆசைன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து சாதாரண தகப்பட கூட எதிர்க்காதீங்க, இது எனக்கு அம்பா கொடுத்த ஆசீர்வாதம், நான் வந்து ஒரு கணவனை கேள்விப்போது அம்பாள் இவன் தான் எனக்கு சரியான கணவன் எனக்கு அவங்க காமிச்சு கொடுத்துருக்காங்க, அவருடைய பிரபாவத்தை நான் கேட்டு அவங்க மாதிரி விருப்பப்படுறேன், இது வந்து ஏதோ ஒரு காமத்தினால வந்த ஆசைன்னு நினைச்சிட்டு நீங்க இதை எதிர்க்காதீங்க, தயவு செஞ்சு இதுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. பெண்ணினுடைய இந்த நிலையை புரிஞ்சுட்டு சரி நான் பண்ணி வைக்கிறேன், ஆனால் இது எப்படி சாப்பிடும் அரசர்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லலாம், அந்த அரசர்கள்ட்ட போய் என்னுடைய பெண்ணில உங்க பெண்ணான்னு நினைச்சுக்கோங்க அவளை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லாருக்கும் போக வந்துச்சு. ஏன்னா வந்தவங்க வேற ஐடியா பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஏன் பண்ணி உங்க பொண்ணா நினைச்சுட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் சுதர்ஷன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான் ஒத்துருப்பாங்கதான் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது சரியில்லை, இது வந்தாலும் நாங்கள் சுயமரத்தில் பார்த்தா சுயமரம் நடந்தே தீர்வோம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ வந்து சசிகலை சொல்றாங்க, அப்பா கிட்ட எல்லாருக்கும் மனம் கலங்கி இருக்கிற சூழ்நிலை, சசிகலை சொல்றா வேதத்திலேயே சொல்லியிருக்கிற மாதிரி இரவோட இரவா எனக்கு திருமணம் செஞ்சுங்க, இரவோட இரவா திருமணம் செஞ்சு என்னை சுதர்ஷனி நடத்தி வச்சுங்க. அப்புறம் மந்திரி எல்லாம் கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு ராஜா என்ன பண்ணாரு, அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு, வச்சு அவங்க கூட நிறைய சொத்து இதெல்லாம் நல்ல செல்வங்களை கொடுத்து சேனைகளையும் ஒரு சேனைகளையும் கொடுத்து அவங்க அனுப்பிச்சுட்டாரு. அனுப்பி
அரசர்கள்லாம் தெரிஞ்சு ரொம்ப கேள்விப்பட்டு அவர் மேலே படையெடுத்து வராங்க. சுதர்ஷன் நகையும் சசிகலையும் இவரு போயிட்டு இருக்கும் போது அப்போ வந்து இவன் சண்டை போடலாம்னு நினைக்கும் போது அவங்க மாமனார் தான் சுபாவு சொல்றாரு, இவ்வளோ படைகள் வராங்க உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒன்று வருத்தப்பட வேண்டாம், அம்பாலயம் கூட இருக்கா, நான் வந்து மனித சக்தியை விட மனிதர்களை விட அதிகமாக தெய்வாதிகமாக இருப்பவன், தெய்வத்தை ஆசிரியத்தில் இருப்பவன், மனிதர்களை ஆசிரியத்தில் என்னுடைய ஆசிரியம் நான் நம்புவது உண்மையான தெய்வத்தை தான் நான் நம்புறேன், அதனால தெய்வம் என் கூட எப்பயும் அம்பாலயம் கூட எப்பயும் இருப்பான் நீங்க பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதை சொல்லிட்டு அவர் போகும்போது ஏற்கனவே அம்மாவை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க வீடு அம்பது அம்பளை பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அந்த ஒரு பானத்தை எடுத்து விட்டாலே எல்லா அரசர்களும் அப்படியே சமைச்சு போயிட்டாங்க. வந்துட்டு இவ்வளோ இப்படியா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம்ல எல்லா அரசர்கள் சேர்ந்து தாக்கும்போது என்னாச்சுன்னா அந்த அம்பாலே தோன்றிட்டாங்க, அம்பாலே தோன்றி அவங்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுறாங்க, என்ன அவங்கள்ட்ட ஒரு கர்ஜனையோடு அவங்க பேசி அவங்க போருக்கு வராங்க. அவங்க வந்து பேசி மறைஞ்ச உடனே இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. அம்பாலே இவங்களுக்கு துணையாக இருக்காங்க போது நாங்கள் தான் இங்கே பார்க்கணும், நாங்கள் வந்து இதுலேருந்து கிளம்பிக்கிறதா நல்லதுன்னு அரசர்கள் எல்லா விளையாட்டுக்காங்க. ஒரு ஆளத்தை யாருன்னா யுதாஜி, யுதாஜி வந்து லீலாவதியுடைய அதாவது மனோரமாவும் லீலாவதியும் சரி ஒரே கணவர் அவங்களுக்கு, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய அப்பா லீலாவதியுடைய அப்பா அங்கே வந்திருக்காரு, லீலாவதியுடைய மகனுக்காக அங்க வந்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் அடங்கவே இல்லை. அதனால என்னாச்சுன்னா அந்த இடத்துல அவங்களே போர் செஞ்சு அந்த அசுரன் அந்த அரசனையும் கொண்டுட்டாங்க. கொண்டுட்டதுக்கப்புறம் சசிகலை கூட்டிட்டு அதே போசலை எந்த நாடு சின்ன வயசுல விட்டாங்களோ